120 குழுவினருடனான கலந்துரையாடல் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசி வருகிறார். இந்த கலந்துரையாடலில் G20 உச்சிமாநாட்டின் வெற்றிக்கு பங்காற்றிய 3000 பேர் கலந்து கொண்டனர். கோடிக்கணக்கான பெண்களின் எதிர்காலம் வளமாக மாறியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் மோடி நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களுடன் உரையாடினார். இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மகளிரின் பங்களிப்பை உள்ளடக்கிய இந்தியாவின் வளர்ச்சி உறுதியாகியிருப்பதாக தெரிவித்தார். தில்லியில் நாளை நடைபெறும் பன்னாட்டு வழக்கறிஞர்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்து உரையாற்றுகிறார். நீதி வழங்கல் அமைப்பில் வளர்ந்து வரும் சவால்கள் என்ற தலைப்பில் தில்லி விஞ்ஞான் பவனில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு சட்ட தலைப்புகளில் அர்த்தமுள்ள உரையாடல்கள் நடைபெற உள்ளது. மோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகளால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரித்திருப்பதாக மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் கைலாஷ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் PM கிசான் இ மந்த்ரா திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், வேளாண் துறையில் அதிநவீன தொழில்நுட்பங்களை புகுத்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் விவசாயிகளின் வாழ்க்கை மாபெரும் மேம்பாடு அடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவரில் இருந்து எவ்வித சிக்னலும் பெற முடியவில்லை என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் விழித்திருக்கும் நிலையை அறிய அவற்றுடன் தொடர்பை ஏற்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் 132% ஆக்கப்பூர்வமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக மாநிலங்களவைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் அறிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க அருணாச்சல பிரதேச வீரர் வீராங்கனைகளுக்கு விசா வழங்காத சீனாவுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை காண சீனாவின் ஹாங்சூ நகருக்கு செல்ல ஏற்கனவே திட்டமிட்டிருந்த மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் இந்த விவகாரத்தின் எதிரொலியாக தனது சீன பயணத்தை ரத்து செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டு பிரச்சினைக்கு ஐநா பாதுகாப்பு சபையால் தீர்வு காண முடியவில்லை என இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபையில் பேசிய இந்திய வெளிவிவகாரத்துறை செயலாளர் சஞ்சய் வர்மா, உக்ரைன் நாடு மீது போர் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஐநா பாதுகாப்பு சபை அமைதி காப்பது தொடர்பாக சர்வதேச சமூகம் கேள்வி எழுப்பாதது ஏன் என்று குறிப்பிட்டார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யாததற்கு ராகுல் காந்தி வருத்தம் தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதை வரவேற்பதாக தெரிவித்த ராகுல் காந்தி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தொகுதி மறுவரையறை ஆகியவற்றை செய்து முடித்த பின்னரே இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும் என்பது ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டார். கர்நாடகா முன்னாள் முதல்வரும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான குமாரசாமி இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது குறித்து அமித்ஷாவிடம் பேசியதாகவும், தங்கள் தரப்பிலிருந்து எந்தவித கோரிக்கையும் வைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். திட்டக்குழுவின் ஆலோசனைகளை அனைத்து துறைகளும் பின்பற்றுகின்றனவா என்று கள ஆய்வு செய்யும்படி முதலமைச்சர் MK ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் 4வது கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட வரைவு கொள்கைகள், அரசின் முன்னோடி திட்டங்களின் பயன்கள், பயனாளிகளை சென்றடைந்தது தொடர்பான ஆய்வு முடிவுகள் குறித்து விளக்கப்பட்டன. சனாதன தர்மம் குறித்து சர்ச்சையாக பேசிய வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் இது தொடர்பான மாநாட்டில் அமைச்சர்கள் பங்கேற்றது குறித்து தமிழக அரசும் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி கர்நாடக அரசு நொடிக்கு 5000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், உச்சநீதிமன்றம், காவிரி மேலாண்மை ஆணையம் ஆகியவற்றின் உத்தரவுகளை கர்நாடக அரசு செயல்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்தினார்.
தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் நீதிமன்ற காவல் 2 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் முதலமைச்சராக இருந்தபோது திறன் மேம்பாட்டுத் துறையில் ஊழல் நடந்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதுவரை நீதிமன்ற காவலில் சந்திரபாபு நாயுடு அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 2 நாட்கள் சிறை தண்டனை நீடிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் முகாம்களில் மேல்முறையீட்டு அதிகாரியிடம் விண்ணப்பம் செய்யலாம் என்றும் மகளிர் உரிமைத் தொகைக்கான பிரத்யேக இணையதளத்திலேயே புதியவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகரிடம் அதிமுக உறுப்பினர்கள் கடிதம் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை ஆர்.பி. உதயகுமாருக்கு வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே 2 முறை சபாநாயகரிடம் கடிதம் அளித்துள்ள நிலையில் இன்று 3வது முறையாக கடிதம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்தே பாரத் விரைவு ரயில்களை இயக்குவதற்காக 248 ரயில் ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை, காசியாபாத்தில் உள்ள மின்சார கருவிகள் பயிற்சி மையத்திலும், ஆவடியில் உள்ள மண்டல மின்சார இழுவை பயிற்சி மையத்திலும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் கொலை விவகாரத்தில் இந்தியாவும் கனடாவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அழைப்பு விடுத்துள்ளார். கனடாவில் கடந்த ஜூன் மாதம் காலிஸ்தான் தீவிரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலம்பியாவின் சர்ரேயில் உள்ள சீக்கிய கலாச்சார மையத்திற்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் இந்திய உளவாளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மொகாலியில் நடைபெறும் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 277 ரன்கள் என்ற இலக்கை ஆஸ்திரேலிய அணி நிர்ணயித்துள்ளது. டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்ந்தெடுத்தது. இதனால் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 276 ரன்கள் எடுத்தது. செர்பியாவின் பெல்கிரேட் நகரில் நடைபெற்று வரும் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 53 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அன்டிம் பங்கல் வெண்கல பதக்கம் வென்றார். இந்த வெற்றியின் மூலம் பாரிஸ் ஒலிம்பிக் 2024 பங்கேற்கும் வாய்ப்பை அவர் பெற்றுள்ளார். இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா வெல்லும் முதல் பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. We'll be right back.